முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு சற்று நேரத்தில் வருகிறார் பிரதமர் மோடி. மசினகுடி மற்றும் முதுமலை பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் சரணாலயத்தை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. பந்திப்பூர் வனப்பகுதியில் 22 கிலோமீட்டர் தூரம் வாகனங்களில் பயணித்து விலங்குகளை பார்வையிட்டார். காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட 600 பேர் மீது வழக்கு பதிவு. பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய நிலையில் 2 பிரிவுகளில் வழக்கு. சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதும் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. தனி வரிசை கோரி காவலர்களுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வாங்கிய போர்வைகளை திருப்பி அனுப்பிய கோஆப்டெக்ஸ் நிர்வாகம். சுமார் 5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சென்னிமலை நெசவாளர்கள் வேதனை. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர் சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகளை ஒன்றிய அரசு சம பங்களிப்புடன் செயல்படுத்த விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான கோரிக்கை மனுவை பிரதமரிடம் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழனிசாமி பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கு பிரதமர் மோடி மறுப்பு. சந்திக்க நேரம் கொடுக்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் ரத்து. ஈஸ்டர் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் வழிபாடு. இயேசு உயிர்த்தெழும் காட்சியுடன் சிறப்பு பிரார்த்தனை. கூடங்குளம் போராட்டத்திற்கு வெளிநாட்டு நிதி வந்ததாக ஆளுநர் பேசிய விவகாரம். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் சார்பில் ஆளுநருக்கு நோட்டீஸ். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 4 போலி மருத்துவர்கள் கைது. செய்யாறு நாகையிலும் போலி மருத்துவர்கள் சிக்கினர். கும்பகோணம் அருகே பச்சை மிளகாய் விலை வீழ்ச்சி. செலவு தொகை கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை. ராசிபுரம் அருகே முருகன் கோயிலில் இந்து முஸ்லிம் இணைந்து கொண்டாடும் திருவிழா. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ஊர் முழுவதும் ஊர்வலமாக சென்று ஒருவருக்கு ஒருவர் சந்தனம் பூசினர். புதுச்சேரியில் வங்கி அதிகாரி மனைவியின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் போதையில் ஆட்டம் போட்ட கும்பல். பைக்கில் சென்றவரை தாக்க முயன்றதால் நிலை தடுமாறி கீழே விழுந்தவர் உயிரிழந்த CCTV காட்சிகள் வெளியாகின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.